தங்கர் பச்சான், உங்களுக்கும் அகத்தியனுக்குமான நட்பு எங்கே தொடங்கிச்சு? ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணோன்னா இன்ஸ்டியூட்லேருந்து வந்து இன்ஸ்டியூட் டைரக்டருக்கு ஒரு ஃபஸ்ட் படம் பண்ணிங்க. ஆமாம், ராஜனுக்கு பண்ணிங்க. அதற்கு பிறகு வந்து மதுமதி நான் அன்பாலியாவுக்கு பண்ண போகும்போது பிரபாகர் சார் தான் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ தான் எங்கள் ரெண்டு பேருக்கு உள்ள நட்பு தொடங்குச்சு. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா, ஏன் தங்கர்ப்போட நான் வந்து சில டைரக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் தங்கரோட எப்படி வந்து நாலு படம்லாம் பண்ணீங்க, அவருடைய மூடுக்கெல்லாம் அப்படிம்பாங்க. எனக்கும் தங்கருக்கு என்ன ஒரு விஷயம்னா, அது அவர் வந்து டைரக்டரை ஃபாலோ பண்ணுற ஒரு கேமராமேன், கதையை ஃபாலோ பண்ணுற ஒரு கேமராமேன். ஒரு சில படங்களில் வந்து எந்த ட்ரபுள் வந்தால் கூட அவர் என்ன பண்ணுவார், அந்த கதையை தான் ஃபாலோ பண்ணுவார். ரெண்டாவது, ரொம்ப அவர் பின்னாடி டைரக்ட் ஆனது காரணமே அதுதான். அது அந்த நம்ம என்ன ஸ்கிரிப்ட் வச்சுருக்கோமோ அந்த ஸ்கிரிப்டை விட்டு விலகவே மாட்டார். அது அந்த ஸ்கிரிப்டுக்காகத்தான் அவர் ஷார்ட் வைப்பார் தவிர, ஷார்ட்டுக்காக வந்து அதுக்குள்ளே எதையாவது நம்மளை காட்டிக்கிறணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ண மாட்டார். அது அன்பாலையாவில் தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்தது. அங்கே தான் பார்த்துருக்கேன். பாருங்க, சொல்லியாச்சு அவர் எந்த அளவுக்கு என்ன பற்றி யோசிச்சு வச்சுருக்காரு பாருங்க. பாருங்க, ஒரு திரைப்பட கல்லூரியில் 80ஆம் ஆண்டு சேர்றோம். அதுக்கு முன்னாடி இந்த படம் நாங்கள் மதுமதி 92 அதுக்கு 12 ஆண்டுகளாக அந்த திரைப்பட அந்த கல்லூரி வெளியில் வந்து ஒரு 40 படங்கள் உதவியாளராக வேலை செஞ்சது, ஒரு 3 படம் கேமராமேனாக வேலை பார்த்து, இதுக்குள்ளே இவர் மாதிரி ஒரு ஆளை நான் பார்க்கல. அதனால தான் எனக்கு அந்த ஒரு இறுக்கம் வந்தது, ஒரு வைப். காரணம், ரொம்ப இயல்பான மனிதராக இருந்தார். அது எனக்கு அதுதான் பிடிக்கும். இங்கே எல்லாமே பொய்யாக இருந்தது. வெளியில் இருக்க அந்த சினிமாவில் இருக்க ஆளுங்க எல்லாமே பொய்யாக தான் இருந்தது. அந்த நேரத்துக்கு ஒன்று பேசுகிறது, அப்புறம் பின்னாடி வேறு மாதிரி. எந்த கட்டத்துலேயும் அப்படி இருக்கவே மாட்டார், இன்று வரை அப்படியே தான் இருப்பார். அந்த இருக்கும். ரெண்டாவது வந்து கொஞ்சம் சமூக செய்திகளை கூர்ந்து கவனிப்பார், மனிதர்களை கூர்ந்து கவனிப்பார். இலக்கியம் தொடர்பாக இவர்கிட்ட தான் பேச முடியும், வேறு யா நான் யார்கிட்ட பேசுகிறது? அந்த ஒரு நட்பு. அதான் தமிழ் இலக்கியம், சங்க இலக்கியத்தை நான் படித்ததை விட இவர் மூலமாக கேட்டது ரொம்ப அதிகம். சங்க இலக்கியங்களை சொல்லித்தரத்துக்கு யார் இருக்காங்கன்றக்கு. அதனால தான் அவருடைய படங்கள் வந்து கருத்தாழ மிக்கதாக இருக்குது, உரையாடல்கள் சிறப்பாக இருக்குது. பாத்திரப்படைப்பு நீங்கள் வந்து அதை மாற்றவே முடியாது. அந்த மனிதர்களுக்கான நுட்பமான குணங்களை வந்து அலசி ஆராய்வார். அது எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. ரொம்ப அது மதுமதியை அந்த படம் எடுத்தோம், எடுத்து பழப்புக்காக தான் எடுத்தோம். அதுவும் ஓடி போச்சு, இல்லை ஓடி போச்சு. எடுத்தோம் அல்ல, அது மாதிரியான படங்களில் கூட சில உரையாடல்கள் பண்ணுவார். அது ஒரு நாடத்தனன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு கலை வந்து சிலதை வந்து அப்படி தான் சொல்லணும், அப்படி தான் சொல்லணும். இயல்பாக எல்லாத்தையும் சொல்லிட்டு போக முடியாது. எந்தெந்த இடங்களில் கலை உள்ளே நுழையணுமோ நுழையணும். அது வந்து நான் வந்து இதுவரைக்கும் நான் எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 30 இயக்குனர்கள்ட்ட நான் வேலை பார்த்துருக்கேங்க, அவ்வளோ படங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் அகத்தின் போன்ற வந்து ரொம்ப செறிவான, நேர்த்தியான, அந்த சொல்ல மீறி வேற எழுதவே முடியாது, அப்படி வந்து அதை எழுதுவார். பிறகு என்னென்னா, எனக்கு அவரோட பிடிச்சது என்னென்னா, என்னை எதுவுமே சொல்ல மாட்டார். நான் வந்து எந்த தவறு இருந்தாலும் என் மேலே தான் இருக்குமே தவிர, அதாவது ஒரு ஜாலியாக பேசிடுவார். அதாவது ஒரு விஷயம், அவருக்கு தெரியும் இவருக்கும் தெரியும். வான்மதி ஸ்கூட்டியில் ஷூட்டில் நின்றுட்டுருக்கு, ஒரு கேமரா வைக்கிறாரு, நம்ம டேலாக் ஓ யாராவது வெளியப்படா அப்படின்ட்டு நான் வெளியில் வந்துட்டேன். இவருக்கு தெரியாது என்னத்தான் சொல்லியிருக்காரு, வெளியில வந்து நின்று அவர் யாரும் சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னு. அப்புறம் வெளியில வந்து சார் ஷார்ட் ரெடி போகலாம் அப்படின்னாரு. மறுநாள் அவர்கிட்ட பேசவே இல்லை, கேட்கவே இல்லை. மறுநாள் காலையில் லொக்கேஷன் போகிறது, காரில் ஏறி ரெண்டு பேரும் உட்காந்துன்னா கையை பிடிச்சிட்டு சார் தெரியாத வந்துட்டேன் சார் அப்படின்னு. இது ஒரு நிகழ்ச்சி இல்லை, இது தொடர்ந்துச்சு. காதல் கோட்டையெலாம் தொடர்ந்துருக்கு, நிறைய நிகழ்ச்சி இருக்கு. ஆனால் என்னென்னா, நான் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். இது அவர் மகேந்திர சாருக்கு தெரியும், சிவகுமார் சாருக்கு தெரியும். என்னென்னா, நான் வந்து நிறைய படிக்கிறோம் சினிமாவை பற்றி, அப்புறம் படங்களை பார்க்குறோம். ஆனால் நடைமுறையில் ஒரு இயக்குனரும் ஒரு ஒளிப்பதிவாளரும் ஒரு அந்த கலை இயக்குனரும் மிக முக்கியமானது. கலை இயக்குனர் மிக முக்கியமானது, ஒளிப்பதிவாளர் இயக்குனர், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இதை பாருங்கன்னு காட்டுறோம். நாங்கள் எதை காட்டுறோமோ அதை தான் மக்கள் பார்க்க முடியும். நீங்கள் பணம் செலவு பண்ணுறதெல்லாம் படத்தில் வரப்போகிறதில்ல.
நீங்கள் இதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு தேர்ந்தெடுத்து கொடுக்கறது அவங்க. அதில் வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே இவர்கிட்ட அந்த நட்பின் அடிப்படையில் உரிமையை எடுத்துக்குவேன். எனக்கு இந்த ஷார்ட்னே அவர் சொல்லவே மாட்டார். ஏன்னா என்ன அதை சார் சொல்லுங்கள் என்ன இல்லை இல்லை இது கரெக்டாக இருக்குது இது கரெக்டானு சொல்லுவார். ஏதாவது அதில் மாற்றம் இருந்தால் கரெக்டாக சொல்லுவார். அந்த சுதந்திரம் இருக்கு பாருங்கள். இதுதான் என்னை மேலும் மேலும் மெருகூட்ட நான் சினிமாவை கற்றுக்கிறதுக்கு வசதியாக இருந்தது. தொடக்கத்திலே இவர் மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி ஆட்கள் தான் மாட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய திறமைகள்லாம் அங்கே வந்து அடிபட்டிருக்கும். அது ரொம்ப அது காதல் கோட்டை மாதிரி படங்களில் வந்து ரொம்ப உணர்ச்சியை வந்து ரொம்ப நுட்பமாக காட்டணும். அதில் வந்து அந்த வசனத்தை விட நடிப்பையும் காட்டிலே அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் இருக்கிற அந்த அமைதியான இடங்கள் தான் படத்தினுடைய உயிர். அப்போ அது கேமராவினுடைய பங்கு வந்து ரொம்ப அதிகமாகுது. கேமராவினுடைய அசைவு மிக முக்கியமானது. எந்த இடத்துல அது நிற்கணும் எப்போ அது நகரணும் இது மாதிரியான விஷயங்களில் நான் கொஞ்சம் அந்த படத்துக்காக கொஞ்சம் தனியாக நான் வந்து வேலை செஞ்சேன். எனக்குள்ள அது நான் ஒரு ஒளிப்பதிவாளனா நான் எப்படி சொல்லிக்க முடியும் எல்லார்ட்டையும் இதை வந்து பகிர்ந்துக்க முடியாது. இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அப்போ எனக்கு கதையை சொல்லும்போது முதல்ல வந்து கேரளா தான் இருந்தது. அப்போ நான் கேட்டேன் கேரளான்னா இப்படியே அப்படியே இந்த தேனி வழியாக அப்படியே ஏறிடலாமாங்க பக்கத்திலே போயிடலாமே இது வந்து கதையை நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் இது ராஜஸ்தான் நல்லாயிருக்கும் ஜெய்ப்பூர் அப்படின்னு சொன்னால் அவர் உடனே சரி சார் எதுக்கு அதை சொல்லலைன்னா வேறு ஒரு இயக்குநராக இருந்தால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அங்கேயே அடிபட்டுருக்கும் படமே காலியாகிடும். அதை அவர் உடனே அதை ரிசீவ் பண்ணுறார். ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய படைப்பாளன். அதனால தான் அதை அவர் உள்வாங்கிறார். என்ன சார் இல்லட்ட சொல்கிறத செய் உன் வேலை இதா அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சுல. கதையை சொல்லும்போது மழை ஏன் உள்ளே வருதுன்ற சொல்கிறேன். இந்த இவங்க ரெண்டு பேர் படக்கூடிய இன்னல்கள் துயரங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கிற மக்களுடைய எதிர்பார்ப்பு இது எல்லாமே ஒன்று தேவைப்படுதுங்க. இதில் இசையை தவிர அந்த இடங்களை தவிர ஒன்று தேவைப்படுது. என்னென்னா ஒரு கடும் மழைக்குள்ள இது நிகழ்துன்னும் போது இன்னொரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். அப்போ சார் சொல்கிறாரு இல்லை மழை வந்து மறைச்சிரும் இல்லை உணர்ச்சியை மறைச்சிரும் இல்லையா முகத்தை தெரியாமல் அவங்க எக்ஸ்ப்ரெஷன் தெரியாமல் மறைச்சிரும் இல்லையா. அப்போ அப்படி ஒரு இல்லை சார் அது அப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ முழுமையாக சார் உண்மையில் சொல்கிறேன் அதை யார் வேணாலும் நிராகரிச்சிருக்கலாம் அது ஒன்றும் இதுவே கிடையாது. இல்லை சார் அது சரியாக வராது சார்னா முடிஞ்சுது. குறிப்பாக அது தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய செலவுங்க மிகப்பெரிய செலவு. அவரும் அதை ஒத்துழைச்சார். இவர் வந்து அதாவது திரும்ப சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஷார்ட் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போங்க திரும்ப நாலு தான் நான் அது மாதிரி பார்த்து இவர் அந்த மழைக்கோட்டை போட்டுக்கிட்டு இவரே தாங்க அந்த கண்ணை பிடிச்சிக்கிட்டு அந்த மழையை பற்றி பேசணும்னா நான் முக்கியமாக ரெண்டு பேருக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு ஒன்று மோகன மகேந்திரன். இது ஆக்சுவலாக இந்த மழையை வந்து கொஞ்சம் ஞாபகம் இது இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணது. மழை எனக்கு நான் வந்து அன்னைக்கு தேவா சார் உட்லண்ட்ஸ் கம்போசிங் சொன்னார் இல்லையா அன்றைக்கி வரணும் மத்தியானம் வச்சுக்கோன்ட்டார் காலையில் போட்டது. காலையிலேருந்து ரூமில் சும்மா படுத்துருக்கோமேன்ட்டு சும்மா படுத்துக்கிட்டு நான் படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் மனசுக்குள்ளே. அப்போ எனக்கு ஏதோ ஒரு டென்சிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணோன்னா இவரை கூப்பிட்டு கேட்குறேன். அப்போ தான் மழையை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். உடனே நான் மோகன மகேந்திரனுக்கு ஃபோனில் கேட்குறேன் சார் எனக்கு ரெயின் எஃபெக்ட் பண்ணித்தர முடியுமா சார் ஒரு மூணு ரீலுக்கு கிட்டத்தட்ட வரும் அப்படின்னா பண்ணலாம் சார் அப்படின்னாரு. எனக்கு ரெயின் எஃபெக்ட்னா மூணு ரீல் படங்கிறது வந்து கொஞ்சம் பயமான விஷயம். அவர் பாண்டியன் சார் அடிக்கடி சொல்லுவார் ரெண்டே வார்த்தை தான் சொன்னேன் நான் காலி அப்படிம்பார். ஒன்று ட்ரெயின்னா அப்புறம் ரெயின் அப்படிம்பார் அப்படிம்பார். அது அது அதில் என்னென்னா ரொம்ப ஃப்ராங்காக ஒரு டைரக்டராக வந்து ஒரு நல்ல விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணி ஆகணும். எனக்கு அந்த ரெயின் எஃபெக்ட் ஒர்க் பண்ணி பழக்கம் இல்லை. பட் அந்த ரெயின் எஃபெக்டை வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷாட்டை எனக்கு செட் பண்ணி கொடுத்தது மோகன் பையனூர். அந்த மோகன் பையனூர் ஃபஸ்ட் ஷாட் செட் பண்ணும்போது எனக்கு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதற்கு பிறகு அந்த ஒரு தடவை பார்த்தேன் அதுக்கு பிறகு அதை நான் பிடிச்சிட்டேன். ஸோ இந்த நேரத்தில் நான் வந்து அந்த இடத்துல வந்து அந்த மோகன் பையனூருக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். அது அதே மாதிரி அந்த மோகன மகேந்திரன் அது நன்றி சொல்லி ஆகணும். அப்புறம் வந்து அந்த மழை அடித்து கொட்டும் போதெல்லாம் வந்து அதை வந்து தயங்காமல் நின்று அதை கேமராவை தூக்கிட்டு வந்து பண்ணது இவர் தான் நன்றி. கிளைமாக்ஸில் வந்து ரெயின் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இந்த கதைக்கு வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ட்ரெயின் ரெயின் ரெண்டுமே வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம்.
இந்த அப்போ வந்து ரெயின் வந்து நாங்கள் இந்த 100% வந்து ஒரு 25% வந்து ஒரிஜினல் ரெயினை யூஸ் பண்ணோம், ஒரு 75% நாங்கள் கிரியேட் பண்ணோம். அப்போ என்னென்னா இந்த மோட்டர் வச்சுட்டு பம்ப் வச்சுட்டு எல்லாருமே கையில் இப்படி அடிப்பாங்க, ஆனால் அந்த ரெயின் ஒத்து வராது அப்படின்றது தங்கர் பிரச்சனோட ஒப்பீனியன், என்னோடய ஒப்பீனியனும். அதுக்காக அப்போ என்ன பண்ணோம்னா, நாங்கள் வந்து ஃபயர் சர்வீஸ்லேருந்து ஒரு 4 ஃபயர் இன்ஜின் எடுத்து நாங்கள் இந்த ரெயினை கிரியேட் பண்ணோம். அப்படி கிரியேட் பண்ணும்போது என்னென்னா, ரிசிலிங் ஓவராக இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி மைல்டாக இருக்கணும், அந்த ரெயின் ஃபீல் இருக்கணும். அதே சமயத்தில் வந்து ஒரு பலத்த மழை பெஞ்சதோட ஃபீலிங் அந்த இடத்துல இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, ஃபிலிம் சிட்டியில் வந்து ஒரு பெரிய ஏரியா ஃபுல்லாக தொட்டி மாதிரி கட்டணும். கிட்டத்தட்ட வந்து இந்த பக்கம் ஒரு 1000 feet, இந்த பக்கம் ஒரு 1000 feet, ஃபுல்லாக வந்து செங்கல் வச்சு கட்டிட்டு அதில் ஃபுல்லாக தண்ணி இறப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெயின் எஃபெக்ட் பண்ணோம். அது அது வந்து கிளைமாக்ஸுக்கும் இந்த கதைக்கும் பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. அந்த ஃபீலெல்லாம் க்ரியேட் பண்ணி அழகாக கொண்டு வந்து அந்த ரெயின் எஃபெக்ட். ஏன்னா ஒவ்வொரு தடையும் அவர் வந்து அஜித் வந்து அந்த ரெயினை வந்து தட்டி தட்டி விடுவார், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த படத்தில். ரெண்டாவது வந்து இந்த படத்தோட டைரக்டர் பற்றி நான் சொல்லியானோம், அகத்தின் சார். அகத்தின் சார் வந்து எப்படின்னா, இந்த கமெடியோட வீடு நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம். அன்றைக்கி காலையில் தான் ஊட்டியில் போய் இறங்கியிருக்கிறோம். அன்றைக்கி சரி சார், இப்போ 9:00 ஆகிடுச்சு, வீடெல்லாம் பார்க்குறோம், பார்த்து முடிக்கும்போது 12:00 ஆகிடுச்சு. சரி சார், வீடெல்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண வேண்டியிருக்கு, அதனால் நாளை காலையிலேருந்து ஷூட் வச்சுக்கணும். இல்லைம்மா, எந்த நான் ப்ரொடியூசருக்கு வந்து இன்றைக்கே நம்ம பண்ணி ஆகணும், அதனால் நம்ம பண்ணலாம் அப்படின்னும்போது, இல்லை சார் இந்த சோஃபாலாம் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு, அதெல்லாம் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னாரு. நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வரும், கமலி வீட்டுக்கு வந்து ராஜா வருவார். ராஜா வந்து உட்காரும்போது அப்போ இவர் சொல்லுவார், கமலியோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் ராஜீவ் சார் நினைக்கிறேன், அவர் சொல்லுவார், இது வந்து ஏழைங்க வீடு, அதனால் சோஃபாலாம் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு அப்படின்னா, இல்லை இல்லை உங்கள் மனசெல்லாம் ரொம்ப தங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி, அந்த கிழிஞ்சு போன சோஃபாக்கும் ஒரு விஷயத்த, ஏன்னா அந்த கிழிஞ்சு போன சோஃபா போட்டோம்னா யாராவது பார்க்குறவங்க யாராவது தப்பாக நினைக்க போகிறாங்கன்றக்காக அதையும் கொண்டு வந்துப்பார். அதேமாதிரி பார்த்திங்கன்னா, பேக்ரவுண்டில் வந்து ஒரு விண்டோ, விண்டோவுக்கு பின்னாடி வந்து ஊட்டி தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும், இந்த சீன் போயிட்டே இருக்கும். நம்ம எங்களோட இது பிரகாரம் என்ன, டே எஃபெக்ட், ஸோ 6:00 முடிஞ்சிடும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அது என்னென்ன எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்குது. அப்போ அகத்தியன் சார் சொல்கிறாரு, சார் எப்படி சார் இப்போ மெயின்டைன் பண்ண போகிறீங்க, தங்க சார் சொல்கிறார் சார் நைட் எஃபெக்ட் ஆகி போச்சு, ஊட்டி லைட்டெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அதெல்லாம் கட் பண்ணி அடுத்த நாள் போகலாம் அப்படின்போது, அகத்தியன் சார் வேணாம் 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 அப்படிலாம் ஒன்றும் வேணாம், இதை நம்ம ஒரு டைலாக் போட்டு மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, ஊட்டியில் வந்து எப்போ வந்து இருட்டுதுன்னே தெரிய மாட்டேருது, ஊட்டி வந்து எப்போ இருட்டுதுன்னே தெரிய மாட்டேருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக்கை போட்டுட்டு நைட்டு 11 வரைக்கும் அந்த ஷூட்டிங் போவோம். அது பார்த்திங்கன்னா டே எஃபெக்டில் பக்கத்தில் ஆடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அகத்தியன் சார் வந்து ஒரு படத்தை எப்படி கொண்டுட்டு போனோம், எந்த பிரச்சனை வந்தாலும் அது எப்படி ப்ளஸ் ஆகிக்கிறது. ஏன்னா அங்கே வந்து குன்னூரில் வந்து ஒரு பெரிய லான், அந்த லானில் வந்து நாங்கள் ஷூட் பண்ணுறோம். ஷூட் பண்ணும்போது திடீர்னு மழை வந்துடுச்சு, அப்போ வந்து 55 ரூபாயோ 60,000 ரூபாயோ அந்த லொக்கேஷன் சார்ஜ். ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்கிறார், சார் சார் இது வந்து கொஞ்சம் ஹெவியாக நம்ம செலவு பண்ணி எடுத்திருக்கோம், அதனால் எப்படியாக எடுக்கணும், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு டைலாக், ஊட்டியில் வந்து எப்போ மழை வரணும் தெரிய மாட்டேங்குது, டக்குன்னு ஒரு மரத்துக்கீழே நிற்க வச்சு ஒரு கொடையை வச்சு அதை சீனை முடிப்பார். அப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் எல்லாம் இப்போ இருக்காங்களா என்னென்னு பார்த்து நினச்சி பார்த்தா கிடையாது. ஏன்னா நைட் எஃபெக்ட் ஆகிப்போச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க, திரும்ப டே எஃபெக்ட் நாளைக்கு காலையில் எடுப்போம் அப்படின்னு போயிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் டக்கு அவர் வந்து பாரதி ராஜா அவர் சொல்லியிருக்காரு, அகத்தியன் வந்து ஒரு லைப்ரரி, எதை எடுத்தாலும் அவர் புக் மாதிரி எந்த சப்ஜெக்ட் கேட்டாலும் டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லுவார், அவர் பெரிய லைப்ரரி அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர், நாங்கள் வந்து ஜெய்ப்பூரில் ஷூட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஜெய்ப்பூரில் ஷூட் பண்ணிகிட்ருக்கும்போது அங்கே வந்து நல்ல குடிக்கிறதுக்கான தண்ணி கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது, ஏன்னா வாட்டர்லாம் வந்து ரொம்ப சால்ட்டியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி நாங்கள் லொக்கேஷன் பார்க்க வந்து சொல்கிறோம், இந்த மாதிரி சார் தண்ணி ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னும் போது, அப்போ கேன் வாட்டர் வரும், இந்த 10 லிட்டர் கேன் ஒன்று வரும். ஒரு லாரி நிறையா சென்னையிலேருந்து ஜெய்ப்பூருக்கு கேன் வாட்டர் அனுப்புனார், ஒரு லாரி நிறையா, அப்படியே அசந்துட்டோம். அதுதான் எங்களுக்கு வந்து அங்கே பருப்பு வேக வைக்கிறதுலேருந்து, ஏன்னா சமையல்காரன் இங்கே வந்து கூப்பிட்டு போயிருந்தோம், அவன் சொல்லிட்டான் இந்த தண்ணியில் வந்து பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையும் ஒவ்வொரு லொக்கேஷன் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆகட்டும், எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு குடும்பமாக ஒர்க் பண்ணதுனால இந்த படம் வந்து ரொம்ப அருமையாக அமைஞ்சது, என்னோடய ஒர்க்கும் நல்லா இருந்தது. இப்போலாம் வந்து கைபேசி இருக்குது, பேசுகிறோம், அப்புறம் வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஃபோன் இருக்கும். அப்போ வீட்டில் கூட ஃபோன் கிடையாது இல்லைங்க, நமக்கு ஒன்றும் இல்லை, எனக்கும் இல்லை இவருக்கு, இல்லை அதெல்லாம் ஃபோன்லாம் ஒன்றும் கிடையாது, யாரும் யாரோடையும் பேசிக்க முடியாது, படப்பிடிப்பில் வந்தால் தான் உண்டுங்க, அதனால தான் ஒழுங்காக படம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா பேசியே தானே வேணா போகுது. அது மழை வந்து கடுமையான மழை, அடித்து நொறுக்கி எடுக்குது. அது எனக்கு இது வந்து முழுமையாக நினைவில் பாண்டியன் சார் நான் படம் ஃபுல்லாக வந்து ஆர்டிஃபிஷியல் ரெயின், படம் ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் ரெயின் தான், ரியல் ரெயின் இல்லை. ஆனால் படத்தை எடிட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு மழை பெய்யுதுன்னு தெரியுது, எந்த ஊரில் மழை பெய்யுதுன்னு தெரியலை.
அதுதான் அதில் இருந்த பிரச்சனை. கரெக்டாக ஜூன் 1st அது அப்போ ஸ்ட்ரைக் முடிஞ்சு ஜூன் 1st வாகனியில் வந்து காலமலாம் காதல் வாழ்க சாங்க்கு செட்டு போட்டிருக்காங்க. அந்த செட்டு போட்ட உடனே காலையில் வந்து உள்ளே நுழையிறோம், செட்டு ரெடி ஆகிறதுக்கு மத்தியானம் தாங்க, வெளியில் மழை கொட்டிகிட்ருக்கு. அப்புறம் தான் கேமராவை தூக்கிட்டு இவங்க கூப்பிட்டுக்கிட்டு இவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு இல்லை வர அஜித் இருந்தார். இவங்க வந்து இதில் வச்சே இவங்களை வர சொல்லி எல்லாம் பண்ணி உடனடியாக கூப்பிட்டுக்கிட்டு அதில் வந்து ரியல் ஷாட்டு 5 தான், மழை ஷாட்டு 5 ஒரு ஷாட்டு வந்து நீங்கள் பில்லர்லேருந்து கோடம்பாக்கம் வர்றதுக்கு ரைட்டில் திரும்பணும்னு ஒரு ரவுண்டானா வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ஷாட்டு, சன் டிவிக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஷாட்டு, 2 ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷன் எக்ஸ்டீரியரில் பகலில் வந்து ஒரு ஆட்டோ கிராஸ் ஆகும், அதாவது அந்த ரெயின் எபிசோடு ஆரம்பிக்கும் போது இருக்கிற 3 பூந்தமல்லி ஹைரோட்டில் வந்து ராத்திரி 2 மழையில் ஒரு ஷாட் எடுத்தோம், அது ஒரு 4 சென்ட்ரல் ஸ்டேஷனுடைய எக்ஸ்டீரியர் ஒன்று ராத்திரியில் நைட் எஃபெக்ட் ஷாட் ஒன்று இருக்கும், 5 இது மட்டும்தான் ரியல் ஷாட்டு, பாக்கி எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ரெயின். ஆர்டிஃபிஷியல் ரெயின் அப்படிங்கிறது வந்து அதுக்கெல்லாம் இவர் தான் காரணம். அது வந்து என்னென்னா தயாரிப்பாளர்களே பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது இல்லை, அந்த இடத்துல வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா இல்லை அது அந்த மழையில் அதிகமாக நினைஞ்சது இவங்க தான். மழையில் அதிகமாக நடந்தது தேவையானதான், அதாவது அவங்க ஒரு ஒரு பேட்டியில் கூட சொன்னாங்க, எனக்கு என்னென்னே தெரியாது போய் நினைய சொல்லுவாங்க நினைவே ஓடியார சொல்லுவாங்க ஓடியாருவேன்னு, ஆனால் அநியாயத்துக்கு கம்ப்ளீட்டாக மழையில் நனைஞ்சது இவங்க தான் அதிகமாக மழையில் நனைஞ்சது, கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் ஒரு எந்த விதத்துலேயும் வந்து இப்போ நனைகிறோம் இந்த மாதிரி பண்ணுறோம் அந்த குளிரும் அதோட அந்த குளிக்கிற சீன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்ளுக்குள்ளே போய் குளிக்கிற சீன் அதெல்லாம் வந்து குளிரும், அதை வந்து அப்போ செம மழை அடிக்கிற மாதிரிலாம் இருக்கும், எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ரெயின்னு. ஆனால் அந்த அதான் அதுக்கு அது வந்து இது வந்து அந்த மழையை வந்து நான் மட்டும் சொல்ல முடியாது, மகேந்திரன், மோகன் பையனூர், தங்கர் பச்சான், தயாரிப்பாளர் அகத்தியன் இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் அந்த மழை. அது அதில் ஆர்டிஸ்டாக வந்து இவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் சொல்லணும். அப்போ எந்த விதத்துலையும் சங்கடப்படாமல் அந்த படத்தை வந்து கேரி பண்ணாங்க. இல்லை இந்த படத்துடைய வெற்றிக்கு நம்ம சிவசக்தி பாண்டியன் சொன்ன மாதிரி இந்த பேர் ரொம்ப முக்கியம், அதாவது அஜித்தும் தேவயானும் இந்த படத்தில் கதாநாயகனும் கதாநாயகியாக இருந்தது வந்து ரொம்ப முக்கியம். எப்படி தேவயானியை வந்து நீங்கள் இந்த கமலியாக தேர்ந்தெடுத்தீங்க? ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க, ஜீன் போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு தான் வந்திருந்தாங்க, அது என்னென்ன ஞாபகம் இருக்குது, சிவா கூப்பிட்டு சார் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னார். நான் அப்படி கிராஸ் பண்ணும்போது அவங்க நான் சொன்னேன், இப்போ சார் வந்து ரூம்குள்ளே கூப்பிட்டாரு போனேன், ஹீரோயின் வந்திருக்கு, இப்போ ஒரு மாசம் நினைக்கிறேன் மாசானம் தான் இங்கே இருந்தார், அவர்கிட்ட வந்து ஒரு சாரி கொடுங்க அவங்களுக்கு அப்படின்னேன். நான் அப்படி அப்படி கிராஸ் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அம்மா ஏதோ சொல்லும்போது அப்படின்னாங்க, அது என்னென்னா அந்த சிடுமூஞ்சித்தனம் வந்துச்சு, பட்டுன்னு முடிவு பண்ணேன் இவங்க தான், அது இவர் கூட உள்ளே போன உடனே சார் அந்த பொண்ணு ஓக்கணும் அதுக்குள்ளேயும் அப்படி முடிவு பண்ணேன் அப்படின்னு கேட்டார். இல்லை சார், அந்த ஒரு சிடுமூஞ்சித்தனத்தை பார்த்தேன், கமலி வந்து ஒரு சிடுமூஞ்சி கதையில், காரணம் என்னென்னா ஒரு இன்செக்யூர்டு லைஃப், அக்காவோட அப்பாவை செத்து போன பிறகு அக்காவோட பாதுகாப்பில் ஒரு அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து தினந்தோறும் திட்டிகிட்டு இருக்க இடத்துல இருக்க இது சிடுமூஞ்சித்தனமாகவே இருக்கும், அது அந்த எல்லார்கிட்டையும் அப்படி தான் அப்படின்னு. ஸோ இதுக்கு கரெக்டாக இருக்கும், இது போதும், இந்த எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு போதுமானதுன்னு அந்த கணம் தான் அதை முடிவு பண்ணேன் நான் அவங்கள. சூப்பர். கமலி, நீங்கள் அந்த பாத்திரத்தை கேட்டபோது என்ன உணர்ந்தீங்க? கல்லூரி வாசல் ஃபிலிம் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன் சென்னையில், அப்போது வந்து இந்த மாதிரி ஒரு ஹீரோயின்காக சிவசக்தி மூவி மேக்கர்ஸில் கேட்டுட்ருக்குறாங்க அப்படி சொன்னாங்க. அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டிலிருந்து நான் அதனால்தான் ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு அங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது, அப்படியே வண்டியில் ஏறி சாரோட ஆஃபீஸ்க்கு போனேன். அப்போது சார் டைரக்டர் சார் பார்த்தாரு, பார்த்துட்டு பேண்ட் ஷர்ட்டில் பார்த்துட்டு அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, சொன்னார் இந்த ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பொண்ணோட ரோலு, நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாரியில் இருக்கும், மீனிங் டாப் டு பாட்டம் ஷீல் பி லைக் கவர்டு, வெரி வெரி ட்ரெடிஷ்னல், பண்ண முடியுமா அப்படி சார் கேட்டார். அவர் கேட்டார் சார், அப்போ நான் சொன்னேன் நான் ரொம்ப ட்ரெடிஷ்னலான பொண்ணு தான், எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல, அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக 100% என்னோடய பெஸ்ட்டு போடுவேன், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படி சொன்னேன். அவ்வளோதான், வெளியில் போனேன், அது சொல்லிவிட்டு போயிட்டேன்.
நான் அம்மா கிட்ட பேசுகிறதோ இல்லை அந்த இது எனக்கு நடந்தது ஞாபகம் இல்லை. அவர் சொல்கிறாரு வெளியில் நான் கொஞ்சம் அப்படி பேசினேன், ஒருவேளை அம்மா ஏதாவது கேட்டிருப்பாங்க, நான் அதுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஷூட்டிங்கிலேருந்து வந்திருப்பேன், எனக்கு அந்த இரிட்டேஷன் ஏதாவது இருந்திருக்கும், மறுபடியும் போகணும் ஷூட்டிங்க்கு ஏதோ சம்திங், அது என்னன்னு தெரியும், ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனால் என்ன சொல்கிறது, இது வந்து எனக்கு ஒரு லைஃப் கொடுத்த ஒரு படம். லைஃப்னா ஒரு லைஃப்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு பர்த். இட்ஸ் மை ஒன் மோர் பர்த் ஆஃப் மைன் ஆஸ் தேவ்யானி. அமலி ஒரு பிறவி தான், அம்மா எனக்கு பர்த் கொடுத்துருக்காங்க, பட் இன்னொரு பர்த் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் ஃபார் சினிமா. அந்த மாதிரி ஒரு பர்த் கொடுக்குற ஒரு படம் சொன்னீங்கன்னா அது நிச்சயமாக காதல் கோட்டை. அதுக்காக வந்து நான் என்னன்னா, தெரியாத இவ்வளோ விஷயங்கள் இப்போ 25 இயர்ஸ் கழிச்சுட்டு இங்கே உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரை அவங்க எல்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்கிறாங்களே, இதுதான் எட்டோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா இந்த அளவுக்கு நாங்கள் அந்த ஷூட்டிங்கில் கம்யூனிகேட் பண்ணலை, எனக்கு பயம், சார் பார்த்தா பயம், அவரை பார்த்தா பயம், திட்டு வாங்கிட்டே இருப்பேன் லொக்கேஷனில். திட்டு வாங்குறது இந்த சென்ஸ் தட் எனக்கு தமிழ் தெரியாது, டைலாக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ரொம்ப இன்செக்யூராக இருப்பேன், ரொம்ப பயந்துகிட்டே இருக்கும். எனக்கு இருக்கிறது அந்த ஒரு படம் மட்டும்தான், அப்போ இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா தான் நான் ஏதாவது எனக்கு அதுக்கப்புறம் படங்கள் வரும், அது எதுவும் ஆகலைன்னா அவ்வளோதான் பேக் டு பாம்பே. அதை நான் முடிவு பண்ணிட்டேன், திஸ் வாஸ் த ஒன்லி ஒன் ஃபில்ம் இன் மை ஹேண்ட் அப்போ. ஸோ மை காட் என்ன சொல்கிற, அந்த இந்த ஃபில்ம் வந்து என்னோடய லைஃப். அந்த ஒரு நைட், நாளைக்கு ரிலீஸ்னால் இன்றைக்கி நைட் நாங்கள் ப்ரிவ்யூ பார்க்குறோம், அந்த நைட் என்னோடய தலையெழுத்து மாறிடுச்சு. மை லைஃப் சேஞ்ச் டோட்டலி இன் ஒன் நைட். ஒரு நைட்டில் லைஃப் மாறிடும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு லைஃப், என்னோடய லைஃபே மாறிடுச்சு. ஒன் நைட்டில் என்னோடய லைஃப் மாறிடுச்சு. அடுத்த நாள் ரிலீஸு, பெரிய ஹிட்டு, அது யாரும் எதிர்பார்க்கல அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு. வித்தியாசமான கதை, நல்லாயிருக்கு, எவ்ரி திங் ஓகே, பட் இவ்வளோ பெரிய ஒரு சென்சேஷன் ஹிட். என்னோடய வீட்டில் வந்து ஃபேன் மேல்னா மூட்டை மூட்டையாக மேல் வரும், மூட்டை மூட்டையாக லெட்டர்ஸ் வரும், மூட்டை மூட்டையாக போஸ்ட் கார்ட்ஸ் வரும், இன்லேண்ட் லெட்டர்ஸ், மூட்டை மூட்டையாக லெட்டர்ஸ் வரும். லைக் அந் அணு ஆனால் இது வரைக்கும் அது குறையலை. லைக் கம்லியை அப்படி நேசிக்கிறாங்க, காதல் கோட்டையை எல்லா இடத்துலையும் அப்படி கொண்டாடுறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் என்னோடய டைரக்டர் சாருக்கு நன்றி சார், எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது, சத்தியமாக சொல்கிறேன். இந்த நேரத்தில் வந்து அவர் கொடுத்த அந்த வாய்ப்புக்கு, ப்ரொடியூசர் சார் பாண்டியன் சார் கொடுத்த அந்த வாய்ப்புக்கு, ஏன்னா வாய்ப்பு வேணும் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட்க்கு, ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். திறமை இருக்குது, இருந்தாலும் வாய்ப்பு, அந்த வாய்ப்பு நமக்கு அந்த நேரத்தில் நல்ல நேரம், நம்ம டைம் நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. ஸோ மறக்க முடியாத ஒரு படம் கொடுக்கறதுக்கும் சார், ப்ரொடியூசர் சார், ஃபேன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் சொல்கிறேன், பட் நீங்கள் தான் தூணு. அதுக்கப்புறம் டைரக்டர் சார் கண்டிப்பாக, அப்பா, நான் அப்பாவை தான் கூப்பிட்றேன். அவரை அவர் சொல்வார், அவருக்கு 3 daughters, பட் ஐஎம் 4th daughter, எல்டஸ்ட் டாட்டர் நான் தான் சொல்லுவார். ஸோ அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் கேமராமேன் சார், சரி அவர் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் சாரோட. இப்போ கூட கேமரா முன்னாடி நின்னா அவரோட நிறைய விஷயங்கள் நான் மைண்டில் வைப்பேன், உங்களோட நிறைய விஷயங்கள் நான் மைண்டில் வைப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது பேகு தூக்கணும், சூட்கேஸ் தூக்கணும், பர்ஸு தூக்கணும்னா அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் போட்டு கொடுப்பார். எப்போவுமே ஒரு சூட்கேஸ் காலியாக கொடுக்க மாட்டார், ஒரு சொம்பு, ஒரு குடம் தண்ணி வச்சாலும் அதில் நிறைஞ்ச தண்ணி, அந்த ஃபீல் இருக்கணும், அந்த பாடி லாங்குவேஜே மாறிடும் சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும், இப்போ கூட நான் ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அந்த ப்ராஜெக்ட்லேயும் எனக்கு 2 புளியோதரையோட பெரிய பெரிய தூக்கு கோயிலில் எடுத்துகிட்டு போகணும், ப்ராக்டிக்கலி காலியாக கொடுத்தாங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து, மேடம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், நான் சொன்னேன் ஃபுல் பண்ணு ஏதாவது போடதில்ல அப்படி சொல்லி, அவங்க செங்கல் என்னென்னமோ கல் கில்லு எல்லாம் போட்டு ஃபுல் பண்ணி அப்போ தான் நான் 2 தூக்கினேன். அந்த டைரக்டர் கேட்குறாரு, என்ன சார், நான் சொன்னேன் இது வந்து தங்கர் பச்சன் சாரோட ட்ரைனிங்கு, எதுவுமே நான் வந்து இது வரைக்கும் இவ்வளோ வருஷமானாலும்
எனக்கு எந்த கையில் என்ன கொடுத்தாலும், ஒரு பர்ஸ் இருந்தாலும், ஒரு பேக் இருந்தாலும் ஃபுல் பண்ணி கொடு, இது சாரோட டைரக்ஷன். நிஜமாவே சார், உங்கள் பேர் இப்போ கூட நான் எடுத்தேன். டைரக்டர் ஆடி போயிட்டார். இப்போ சீரியல் பண்ணிகிட்ருக்கிற புது புது அர்த்தங்கள், அந்த டைரக்டர் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸையும் கூப்பிட்டு கேட்டார், பாருங்கள் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, பாருங்கள் கிடைக்குமா இந்த மாதிரி ஒரு ஹீரோயின், கேளுங்க எல்லாம் இருக்கிறீங்களே அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் இது பண்ணாங்க. ஸோ மேக்கப், அவர் மேக்கப் சொல்கிறது, ஸ்கின் டோன் தெரியணும், மேக்கப் இல்லை அது. ஆனால் காதல் கோட்டையில் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன், எப்போ பார்த்தாலும் பூ வச்சிட்ருக்கிற தலையில், அம்பாசிடர் கார் தானே இருக்கும், எனக்கு சொந்தமாக கார் இல்லை. எனக்கு நான் வந்து சொல்ல மறந்த கதை, படம் ரெண்டாவது படம் டைரக்ட் பண்ண அப்புறம், கிட்டத்தட்ட 40 படம் கேமராமேனாக பண்ணி ரெண்டு படம் டைரக்ட் பண்ண அப்புறம் தான் நான் கார் வாங்கினேன். அது வரைக்கும் பஸ்ஸு ஆட்டோ இப்படி தான் போயிட்டுருந்தேன். அப்போ ஒரு சார் வந்து கார் அனுப்பிச்சிருக்காங்க கம்பெனியிலேருந்து, அது தேவயானி அம்மாவும் ரெண்டு பேரும் வந்துட்டு என் வீட்டுக்கு வந்துட்டு என்னை ஏற்றிட்டு வராங்க. வரும்போது நான் பேசிகிட்டே வரேன், இதுக்கு தமிழ் இது தெரியாதுல்ல, அதுக்கு தமிழ் தெரியாது, என்னடோ பேசிட்டு வந்துச்சு. வந்துட்டு படம் பார்க்குறோங்க, படம் பார்த்தா கிளைமேக்ஸ் ஓடுது, எல்லோரும் உறைஞ்சி போயிருக்காங்க, தேவயானி சிரிக்குது, தேவயானி சிரிக்குது, எல்லாம் உறைஞ்சி போயிருக்காங்க படம் பார்க்குறவங்கலாம். எனக்கு அந்த நொட்டி எனக்கு கோபமாக வந்துச்சு, என்ன அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் இப்படி இருக்கேன்னு. அப்புறம் அதன் பிறகு சைக்காலஜிக்கலாக நான் யோசித்தேன், அதை நீங்கள் மறந்துருக்கலாம், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா எனக்கு தெரியாது. அந்த கேரக்டரு, அந்த கேரக்டரெல்லாம் இருந்து பார்ப்பாங்க அவங்க, ஏன்னா இவங்க தானே ஆக்ட் பண்ணவங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த இடத்துல, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது. அந்த படம் ஹிட்டு அப்படின்னு சொன்னார்ல அந்த 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 இடத்துல கிளைமேக்ஸில் சேரும்போது, அந்த விஷயந்தான் உங்களுக்கு வந்திருக்கு. படம் அந்த ஹிட்டுங்கிறது வந்தவுடனே உங்களுக்கு அந்த சிரிப்பு வந்துச்சு. அது வரைக்குங்க பேசவே இல்லை, பேசாமல் டெட் பாடி மாதிரியே உட்காந்துருந்தது. அந்த கிளைமேக்ஸில் சிரிச்சுதுங்க. அப்புறம் நான் வெளியில் வந்துட்டு அப்படி வெளியில் வந்து எல்லாம் பேசினாங்க பிறகு பார்த்தேன், அதுக்கு அதன் பிறகு தேவயானியே வேறு பொண்ணாக தெரிஞ்சது அந்த ஷோவுக்கு பிறகு. அதனை என் ஒய்ஃப்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன், வீட்டுக்கெலாம் வந்திருக்காங்க, நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம், மறுமலர்ச்சி அது இது, கடைசியாக பாரதி செல்லமாலாவே இருந்தாங்களே, எப்படி அது செல்லமாலாவே பார்த்துட்டேனே, இதை விட என்ன வேணும். காதல் கோட்டையில் இன்ட்ரடக்ஷன் சீன் என்னோட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அந்த வேயிங் மெஷினில் நிற்பேன்ல சார், வேயிங் மெஷினில் நிற்பேன். அப்போது இந்து வரும், வந்துட்டு கம்லி ஓ டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓ டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படி சொல்லும்போது நீ கன்ஃபார்ம் ஆகிட்ட, ஒரு நல்ல ஹீரோயினாக தமிழ்நாட்டில் உனக்கு நல்ல இடம் கிடைச்சிருச்சு, கன்ஃபார்ம் ஆகிட்ட. நெக்ஸ்ட் டைலாக் இருங்க, அதாவது ஃபஸ்ட்டு டைலாக் சென்டிமெண்டாக இருக்கணும், அது வந்து அதுக்கு அது அந்த அந்த டைலாக் பிடிக்கிறதுக்கு, அந்த சிச்சுவேஷனை பிடிக்கிறதுக்கு நான் ரொம்ப யோசித்து பண்ணதை. எனக்கு ஃபஸ்ட் டைலாக் சென்டிமெண்ட்டாக இருக்கணும், படத்தினுடைய முதல் பேசுகிற விஷயம், அதுக்கு கதையை வந்து ஆடியன்ஸுக்கு சொல்லணும். கதையை நான் முதல் வார்த்தையிலே முதல் டைலாக்லேயே ஆடியன்ஸ் சொல்லிட்டேன் கதையை, அவங்க டென்ஷன் ஆனதெல்லாம் அதனுடைய போக்கில் என்னென்னா, எடுத்த உடனே அது ஏறி நின்னோடனே அது வந்து கம்மலி உன் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஆனால் இது வந்து சென்டிமெண்ட்டாக வச்சது. அதுக்கு அடுத்த ஒரு உன் ஜோசியம் என்ன சொல்லுது அப்படின்னு ஒன்று, விருப்பப்படி வாழ்க்கைன்னு சொல்லுது, அவ்வளோதான் கதையை சொல்லி முடிச்சிட்டேன், அது அவ்வளோதான். அது வெறு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது நான் கன்ஃபார்ம் ஆகிட்டேன், இந்த ஃபிலிம் ஹிட்டு, உனக்கு ஒரு நல்ல இடம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு நல்ல ஹீரோயினாக நீ வருவேன்னு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எனக்கு தோணிருச்சு. ரெண்டாவது டைலாக் வந்து விருப்பப்படி வாழ்க்கை, நான் விருப்பப்படி வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிருச்சு மாதிரி, அது அப்படி அது ஒரு சென்டிமெண்ட், எனக்கு எனக்கு என்ன விருப்பமோ அதே மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அதே மாதிரி நடந்துட்டுருக்குது, விருப்பப்படி வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிருச்சு அந்த படம். ஸோ தோஸ் இவ்வளோ டைமாக எனக்கு தெரியல இது, இப்போ ரீசெண்ட்லி காதல் கோட்டையெல்லாம் பார்க்கும்போது மறுபடி இது பண்ணி பார்க்கும்போது அந்த அதோ அப்போ தோணலை, ரொம்ப வருஷங்களாக தோணலை, ரீசெண்ட்லி அதை பார்த்துட்டு ஆமாம்ல இது இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், இது சாதாரணமான ஒரு இது கிடையாது, ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டை சொல்ல வைக்கிற ஒரு விஷயம், அது லைஃப் லாங் பேசுது.
ஸோ பியூட்டிஃபுல். ஐயோ, அவ்வளோ பெரிய விஷயம். ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் இந்த படத்தோட இருக்குது. படத்தினுடைய வெற்றி மட்டும் இல்லாமல் இது போல் வந்து பல நல்ல நல்ல விஷயங்கள் வந்து படத்தில் அமையிறது அப்படின்றதுலாம் வந்து சில நேரத்தில் தான் நல்லபடியாக அமையும். அப்படி நாமளே நினச்சா கூட சில இடத்துல அமையாது. இது இந்த படத்தினுடைய வெற்றியை வந்து முன்கூட்டியே சொல்கிற மாதிரி இது அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய சிறப்பு என்னென்னா, இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருமே இன்னி வரைக்கும் சினிமாவில் வந்து பரபரப்பாக இயங்கிக்கிட்டோம். இவங்களே ஷூட்டிங்லேருந்து வர்ற மாதிரி இருக்காங்க, அவர் இந்த படம் டைரக்ட் பண்ணிருக்காரு, இவர் ஆக்டிவாக இருக்கார், இவர் ஆக்டிவாக, இப்படி இத்தனை பேரும் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு பாருங்கள், அதுதான் ரொம்ப பெரிய ப்ளஸ். 25 வருடம் கழித்தான் இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாரும் இன்றைக்கி சினிமாவில் லைம் லைட்டில் ரசிகர்களோட தொடர்பில் இருந்துக்கிட்டு இருக்கோம். வந்து திரைப்பட தொழிலே இருக்கோன்றது இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு. தலைவாசல் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் பல குணச்சித்திர பாத்திரங்களை ஏற்று நடிச்சிருந்தாலும் இந்த காதல் கோட்டை வந்து நிச்சயமாக அவருக்கு ஸ்பெஷல். அதை வந்து விஜய் தான் சொல்லணும். அஜித் எப்படி இந்த படத்துக்கு தேர்ந்தெடுத்தீங்க? பார்வதியில் ஊட்டியில் ஷூட்டிங் பண்ணும்போது நாங்கள் வந்து ஒரு 5 மணிக்கு போகிறோம்னா 4:30 வந்து திகிலு படுக்கு ராசகோதரா காதலிப்பேன். ஆனால் அந்த காதல் தோற்று போகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன். ஏன்னா அப்போ தான் இன்னொரு பொண்ணை காதலிக்க முடியும். சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.